வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு லெஜெண்டோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தி லெஜெண்டோட ப்ரீவியஸ் எபிசோட் ரொம்ப சேடா முடிய இப்ப என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். இங்க ஈவில் கிளான்ல ஷென் இருக்கால, அவ நம்ம குவான் வருவான்னு வெயிட் பண்ண, அப்ப ஷென் வந்து நம்ம குவான் கேட்டான்ல அந்த பலகாரத்தை செஞ்சு வச்சிருக்கா. ஆனா குவான் போய் ரொம்ப நாள் ஆனதால சாய கிட்ட போய் சொல்ல அவங்க ரெண்டு பேருமே சூசன் கிளானுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா சூசன் கிளான்ல இருந்த எல்லாருமே கொடூரமா இறந்து கிடக்குறத பாத்துட்டு, எனக்கு என்னவோ தப்பா படுது, நான் டஞ்சன்ல போய் பாத்துட்டு வரேன். உடனே ஷென் அங்க போக அப்ப குவான் இறந்து கிடக்குறத பாக்கறா. குவான் இங்க பாரு, நான் உன்னோட ஷென் வந்திருக்கேன், எழுந்து குவான். அப்பதான் ஷென்னுக்கு தெரிய வருது குவான் இறந்துட்டான்னு. என்னாச்சு, குவான் இறந்துட்டான்? உடனே சாயா குவானோட கைய பாக்குறா, அதுல வெட்டுக்காயா இருக்கு. இந்த காயத்தால குவான் சாக வாய்ப்பே இல்ல, குவான் அதனால சாகல, இது டெட்டனஸ். வாரத்துல 7வது நாள் குவான் மருந்து சாப்பிட்டாகணும், அத அவன் எடுத்துக்கல, அதனாலதான் இந்த சின்ன காயம் அவனுக்கு அலர்ஜி ஆகி இறந்து போயிட்டான். இப்ப சூசன் கிளான் வந்து அழிக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரிய வர, சூசன் கிளானுக்கு சாயா போயிருக்கா, அவதான் இதை பண்ணிருக்கா. நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்ல, சாயாவுக்கும் சூசன் கிளானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அவ எதுக்கு இத பண்ண போறா? நீ சொல்றதும் கரெக்ட் தான், சாயா இதை பண்ணிருக்க மாட்டா. அப்படின்னா இதை யார் பண்ணிருப்பாங்க? நான் இத பண்ணனா, நான் ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சா அதை நான் தான் பண்ணேன் தைரியமா சொல்லுவேன். எவனோ பண்ண கொலைக்கு நான் பலியாடா? கண்டிப்பா இல்ல. சங்கி, இது யார் பண்ணாங்கன்னு உடனே கண்டுபிடி. இப்ப தங்க பிரபுவ போய் லீன் பாக்குறா, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? உங்ககிட்டதான் சொர்க்கவாள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதை நீ என்கிட்ட தந்தா நான் உனக்காக அந்த சாயாவையும் லீசனையும் கொல்லுவேன். உடனே அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு லின் வந்து அந்த வாளை மிங்சூன் கிட்ட தந்துடுறா. இங்க ஈவில் கிளான்ல வானுக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. ஷென் எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க, அவளை உடனே கூப்பிட்டு வா, இது நம்ம குவானுக்கு பண்ற கடைசி மரியாதை. அதே சமயத்துல ஷென் பாத்தீங்கன்னா, குவான் நீ ஆசையா கேட்ட பலகாரத்தை கடைசியா நான் பண்ணிட்டேன், ஆனா சாப்பிட நீ இல்ல. நம்ம ஷென் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே அழுவுறா, கால்தல் ரொம்ப வலி இல்ல. இப்ப உடனே ஷென் வந்து குவானோட சமாதியாண்ட போய் அந்த ஸ்வீட்டை வைக்கிறா. குவான், உனக்கு பிடிச்ச பால்கோவா, குவானை இப்படி பண்ணவங்கள கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். சூசன் செக்டில நடந்த சம்பவம் கருடன் டிட்டோ மாதிரி இருக்கு, ஏன்னா இறந்து போன வீரர்கள் உடம்புல இருக்கிற பவர் உரியப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா இத அவன் பண்ணல, அது மட்டும் உண்மை. அப்படின்னா யாரா இருக்கும்? ஒருவேளை அவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்குமோ தெரியல, ஏன்னா ஜியான் இறந்துட்டாரு. புரியாதது என்னன்னா, ஜியானும் குவானும் ஒரு பிரதர் மாதிரி, என்னதான் அவங்க இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தாலும் அவங்களோட பாண்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. சோ அவர் நம்ம குவான நிலவரையில அடைச்சிருக்க மாட்டாரு. யார் குவானோட கையை தாக்குனாங்களோ அவங்களாலதான் குவான் சிறையில அடைக்கப்பட்டிருக்கான். சோ அவன் தான் சூசன் செக்டையும் அழைச்சிருக்கான். சோ இது எல்லாத்தையும் பண்ணது ஒரே ஆள் தான். இங்க ஃபீனிக்ஸ் மலைக்கு மத்த கிளான சேர்ந்த எல்லாருமே வராங்க. உடனே டீக்கன் அவங்கள மின்சோன் கிட்ட கூப்பிட்டு போறான், நம்ம உடனே ஈவில் கிளானை தாக்க போறோம். தங்க பிரபு, ஈவில் கிளான் ஒன்னும் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏற்கனவே நீங்க அந்த லீசன் கிட்ட தோத்து போயிட்டீங்க, ஆனா இப்ப எந்த தைரியத்துல நீங்க ஈவில் கிளானை தாக்கலாம்னு சொல்றீங்க? கரெக்ட் தான். சோ உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்கா இல்லன்னு டவுட்டா இருக்குல்ல, சோ நான் என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்க? டீக்கன் இந்நேரத்துக்கும் உங்ககிட்ட அந்த கருடனை பத்தி சொல்லிருப்பான், அவன் தான் கியான்ஷினியும் இப்ப சூசன் கிளானையும் தாக்கிருக்கான். உங்களால முடிஞ்சா அவனை கொண்டுட்டு வாங்க, நாங்க உங்க கூட நிக்கிறோம். அவ்வளவுதானே, இன்னும் ரெண்டு நாள்ல அந்த கருடனோட கதைய முடிக்கிறேன். அதே நேரத்துல கருடன் நம்ம லீசனை அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த கொகையோட சீலை உடைக்க பாக்குறான். ஆனா யாராவது உள்ள போக ட்ரை பண்ணா அவங்க எல்லாம் இறந்து போறாங்க. உடனே கருடன் அவனோட ஈவில் பவரை அது மேல தாக்குறான். உடனே அது ஓபன் ஆகுது. என்ன கருடன் கிட்டயும் லீசன் மாதிரி ஈவில் பவர் இருக்கு. உடனே அந்த ஸ்பெல் பிரேக் ஆக கருடன் அதுக்குள்ள போறான். உள்ள போன பிறகு லீசன் தான் அந்த கொகைக்குள்ள இருந்தான்னு அவன் கண்டுபிடிக்கிறான். உடனே கருடன் என்ன பண்றானா, அந்த ஸ்பெல்ல மறுபடியும் போட்டு அந்த கொகைய பழையபடி மாத்துறான். டேய் லீசன், இனிமே உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த கொகைக்குள்ளதான் இருக்க போற. உடனே கருடன் லீசனுக்கு லெட்டர் எழுதி அனுப்ப, லீசன் நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பகைய முடிவுக்கு கொண்டு வருவோம், உடனே சீல் மலைக்கு வா, தோக்குறவன் சாயாவை விட்டு தந்துடணும். அப்ப சாயா அங்க வர உடனே சாயாவை பார்த்ததும் அந்த லெட்டரை நம்ம லீசன் எரிச்சிடுறான். என்ன அது, வேஸ்ட் பேப்பர். சரி வா, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, நிலா பார்க்க அழகா இருக்கும், நம்ம போய் அதை பார்ப்போம். அப்ப நிலாவை பார்த்துட்டு சாயா ஒரு புல்லை எடுத்து பட்டாம்பூச்சி மாதிரி பண்ணி பறக்க விடுறா. எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. அடுத்து டிராகன் மாதிரி பண்ணவா? ஏன், இன்னொரு பட்டாம்பூச்சியும் பண்ண, ஏன் அதுக்கு ஜோடி தேவை இல்ல, இல்லன்னா அது வருத்தப்படுமே. அட, நான் கூட அதையே தான் யோசிச்சேன். உடனே சாயா அதே மாதிரி பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்ப லீசன் சாயாவை கட்டி பிடிச்சி, சாயா நீ எனக்காக பிறந்தவ,
உன்னை யாரையும் என்கிட்ட இருந்து கூப்பிட்டு போக விடமாட்டேன். இப்ப அடுத்ததுனா லீசன் கருடன் சொன்ன மாதிரியே அங்க வர பரவாயில்லையே வந்துட்ட. அப்ப கருடன் உடனே லீசனை பிடிச்சி சீல் மலையோட அந்த குகைக்குள்ள கொண்டு போய் அந்த இடத்துல விட. அப்ப லீசன் அங்க வந்ததும் அந்த ஸ்பில் ஸ்டார்ட் ஆயிர மறுபடியும் லீசன் அந்த சங்கிலிக்குள்ள மாட்டி கான்சியஸ் ஆகுறான். இங்க சாயா அதே நேரத்துல லீசனை தேடிக்கிட்டு இருக்கா. உடனே சீமாருங்க பார்த்து லீசனை காணும் சொல்ல, என்ன அவன் உள்ள இல்லையா? ஆமா அவன் இல்ல, டீமன் வாலும் இல்ல. நல்லா யோசிச்சு பாரு, லீசன் நேத்து வழக்கத்துக்கு மாறா டிஃப்ரெண்டா இருந்தானா? இப்பதான் புரியுது, நேத்து நான் போனப்ப அவன் ஒரு லெட்டர் எழுதிச்சான். ஒருவேளை அந்த லெட்டர் கருடன் கிட்ட இருந்து வந்திருக்குமோ? இங்க லீசனை அந்த சங்கிலியால கட்டப்பட்டதால அவனோட அப்பா பத்தின மெமரிஸ் திரும்ப வருது. அப்பா என்ன பண்றீங்க? என்ன மனுஷர் லீசன், நான் பண்ண ஒரு சின்ன தப்பால உன்னோட இதயத்துக்குள்ள ஈவில் பவர் அனுப்பிட்டேன். அது இப்போ உன்னை கட்டுப்படுத்த பாக்குது. நான் அதை எப்படியாவது உன்னோட இதயத்தை விட்டு வெளியே கொண்டு வர வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். அதே சமயத்துல நம்ம கருடன் அவனோட இடத்துக்கு போக அப்பா அங்க மின்சூன்னு இருக்கான். அவன் சங்கிய பிடிச்சு வச்சுட்டு உடனே கருடனை தாக்க பாக்குறான். உடனே கருடன் மின்சுன தசை திரும்பி அங்கிருந்து சங்கிய கூப்பிட்டு போறான். சங்கி நீ உடனே இங்க இருந்து போ, நான் உன பாத்துக்கிறேன். சங்கி போனதும் மின்சுன அங்க வந்து கருடனை பிடிச்சு கருடன் கூட சண்டை போடுறான். ரெண்டு பேருமே செம்மையா சண்டை போட இப்ப கட் பண்ணா கிளி தளத்துல நம்ம லீசனோட அப்பாவும் நிறைய விஷயங்கள் மறந்துகிட்டே இருக்கிறதுனால அவரோட மெமரிஸ திரும்பி பாக்குறதுக்காக முடிவு பண்றாரு. அதே சமயத்துல நம்ம சாயா சீல் மலைக்கு வர அப்ப ஜின்சு ஒளிஞ்சிருக்கிறத பாக்குறா. நீ என்ன இங்க பண்ற? உடனே அவன் வந்து சாயாவை கூப்பிட்டு போக அப்ப கருடன் மின்சன் கூட சண்டை போடுறத சாயா பார்த்து ஷாக் ஆகுறா. இவ இன்னும் உயிரோட இருக்கானா? அட நானே உன்னை தேடி வரலாம் நினைச்சேன், ஆனா நீயே வந்துட்ட. உடனே மின்சன் சாயாவை தாக்க ஆனா கருடன் அதை பிளாக் பண்ண, ஆனா கருடனோட ஈவில் பவரை மின்சூன் தனக்குள்ள உள்வாங்கறான். அதை எல்லாத்தையுமே ஜின்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப சாயா இதை பார்த்ததும், நீ தானே சூசன் செக்டில் இருந்த எல்லாரையும் கொன்ன, என்ன பேசுற? நான் எதுக்கு என்னோட ஆளுங்களே கொல்ல போறேன்? உடனே சாயாவும் கருடனும் மின்சூன் கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்ப ஜின்சு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறான். ஜின்சு என்ன பண்ற? உதவி பண்ண வந்த, உன்னோட உதவி எனக்கு வேணாம், நீ இங்க இருந்து போ. உடனே ஜின்சு போயிடுறான். உடனே மின்சூனுக்கு எதிரா தன்னோட ஈவில் பவரை கருடன் யூஸ் பண்றான். ஆனா கருடனோட ஈவில் பவரை மின்சூன் தனக்குள்ள அப்சர்வ் பண்றான். அப்ப கருடன் தன்னோட கை வறண்டு போறத பாத்துட்டு உடனே அந்த கைய வெட்டுறான். என்ன பண்ற? உடனே கருடன் அவனோட வாளை மின்சூன் மேல வீசிட்டு சாயாவங்க இருந்து கூப்பிட்டு தப்பிச்சிடுறான். இது என்ன இடம்? இது ஒரு சுரங்க பாதை. சரி லீசன், எங்க உனக்கு மனசாட்சி இருக்கா? இப்ப கூட நீ அவனை தான் தேடுவியா? எங்க அவன்? அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான். என்ன சொல்ற? இப்ப அவனால என்ன சொல்ற இப்ப அவனால நான் அவனை சீல் மலைக்குள்ள அடைச்சு வச்சிட்டேன் என்ன சீல் மலைக்குள்ளையா நான் உடனே போறேன் எங்க போற இப்ப நீ வெளியே போனா அந்த மின்சூன் உன்னை கொன்னுருவான் ஏன்னா அவன் நம்ம கேள்விப்பட்டதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் இப்ப நீ போனா லீசனுக்கும் ஆபத்து லீசன் அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் லீசனுக்கும் ஒன்னாக்காது எப்படி சொல்ற இல்லைன்னா நாங்க ரெண்டு பேருமே டீமன் ஹார்ட்டால உருவானவங்க அப்ப மின்சூன் வர சத்தம் கேட்க அந்த விஷயத்த பத்தி சொல்லாம ச
பண்ண என்கிட்ட ஆயுதம் இல்ல, என்னோட வால் இருக்கு பாரு, உடனே சாயா அந்த வால்ல ரத்தத்தை யூஸ் பண்ணி. அப்ப மின்சுன் அங்க வந்ததும் அவனை ஏமாத்தி அவனோட இதயத்துல வாழை குத்துறா. ஆனா கடைசியில அது புஷ் ஆகுது. நான் என்ன அந்த பழைய மின்சுன் நினைச்சியா? உடனே அவன் அவங்கள தாக்க மறுபடியும் கருடன் அவனை ஏமாத்தி அங்க இருந்து சாயாவை கூப்பிட்டு போறான். ஆனா மின்சுன் அவங்கள பிடிச்சிடுறான். எங்க ஓடுறீங்க? நல்லது பண்ணவா, ஆரம்பிச்சிட்டான்பா, இப்ப தீய சக்தி அழிக்க போறேன்னு சொல்லி மொக்க போட போறான். உடனே மின்சுன் அவங்கள தாக்க அதே நேரத்துல சாயாவை காப்பாத்தணும்னு லீசன் எப்படியாவது அந்த ஸ்பெல்ல உடைக்க ட்ரை பண்றான். அதாவது லீசனுக்கு ஒரு கனவு வரும்ல, அதே மாதிரி இப்ப நடக்குது. அவன் முழுசா தன்னோட டீமன் பவரை யூஸ் பண்ற மாதிரி தெரிய உடனே அந்த இடமே உடஞ்சி நம்ம லீசன் அந்த ஸ்பெல்ல பிரேக் பண்ணி அங்க இருந்து தப்பிக்கிறான். இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க இறந்துருவோம், சாயாவை காப்பாத்தியே ஆகணும். உடனே கருடன் அவனை மாதிரி ஒரு போலிய உருவாக்கி சாயாவை அங்க இருந்து கூப்பிட்டு போக சொல்றான். உடனே அவன் சாயாவை கூப்பிட்டு போக அப்ப மின்சுன் கருடனை போட்டு சொர்க்க வாழை யூஸ் பண்ணி சராமரியா தாக்கிக்கிட்டே இருக்க அவனோட பவரை தனக்குள்ள கொண்டு போறான். நம்ம ஏன் ஓடணும்? நீ தான் சொன்னல டீமன் ஹட்டால உருவானவங்கள கொல்ல முடியாதுன்னு. நான் முழுசா உன்கிட்ட சொல்லல, எங்களை மாதிரி டீமன்ஸ் சொர்க்க வாழால கொல்ல முடியும். என்ன அப்புறம் ஏன் நீ வரல?
ஏனா உன்னை காப்பாத்தணும் தான். இல்ல இது தப்பு, நான் அங்க வரேன். சயா நில்லு, உன்னோட உயிர் தான் இப்ப முக்கியம். இங்க இருந்து போ சயா, போ சயா. நீ இன்னுமா வின் பண்ண முடியும்னு நினைக்கிற? அப்ப கருடன் மின்சூரை தாக்க வர உடனே சொர்க்கவாளை யூஸ் பண்ணி கருடனை குத்துறான். சயா, நான் உனக்கு காதலிக்கிறேன், உன்னை மட்டும்தான். ஏன்னா நான் உனக்காக பிறந்தவன், உனக்காக தான் நான் இறக்குறேன். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயா, நான் போயிட்டு வரேன். கடைசி அந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம கருடன் இறந்து போக இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.